வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஏ கன்வின்ஸ் அவர் யுவராஜியோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுப்பம். இப்போ நம்ம சார் வந்து பார்த்தீங்கன்னா கும்பலாங்குட்டில் இருக்கிற அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி பள்ளிப்பாலத்தில் வந்து அவர் குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரெஸ்கியூ பண்ணக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம போய் பார்க்கலாம் என்ன பண்ணிட்டு. இங்கே தான் பார்த்துருக்காங்க. எங்கே இருந்துச்சுங்க? எங்கே தலைவர் யாருங்க? நீங்கள் தான் பார்த்தீங்களா? எங்கேருந்து வந்துச்சு? பாத்துக்கறேன். நீங்க அந்த கார்னர்ல பாத்துக்கங்க, அந்த பக்கம் இருந்தா பாத்துக்கங்க. இது துருங்க. ஓகே, இதுக்குள்ள இல்ல. இது துளியோண்டு கேப் இருந்தா கூட படுத்துக்கங்கண்ணா. இங்கதான் இருந்துச்சா? சின்ன சின்ன கேப் இருந்தா கூட லோவை படுத்துக்கும். உள்ள படுத்துக்கு பாரு. வீடியோ ஃபோன் கம்பெனி வந்து நிறைய பாம்பு நம்ம வந்து பிடிச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அட்டை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சைடில் வச்சிருக்காங்க. உள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோன் அட்டை வந்து குழுக்குள் பண்ணிட்டு இருந்தது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துனா இன்ஃபார்ம் முதல் வந்து நம்ம டக்குன்னு பிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து அடுத்த வகுப்பு தேடுறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் வந்து படுத்துக்கும். அது வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துனே அப்புறம் ஒரு செகண்டில் வந்து முழுக்க போய் படுத்துச்சு. நம்ம போய் நுணுக்கமாக செக் பண்ண இடத்துல இந்த பாம்பு வந்து உள்ள படுத்துருக்கு. ஃபோன் அட்டை எடுத்து பாருங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா. துணி ஊண்டு கேப்பு தான். ஆ, எங்கே படுத்துக்கு பார்த்தீங்களா? ஃபோன் அட்டை இருக்குது. வெளியில போய் போங்க. சாரப்பாம்பு. சின்ன சின்ன கேப் இருந்தா கூட வந்து பூந்து படுத்துக்கும். ஸோ பாருங்க, இவ்வளோ பெரிய குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு தேடி கண்டுபிடிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நுணுக்கமாக வந்து நேக்காக நம்ம செக் பண்ணோம்னா அதை வந்து நம்ம பத்திரமா பிடிச்சிடலாம். ஸோ பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ பிடிச்சி நம்ம பார்த்துருப்போம். இங்கே பாருங்க, கோனட்டைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படுத்துக்கு உள்ள தலை வச்சு எப்படி படுத்துருப்பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் வந்து அந்த உள்ள படுத்துக்கு நம்ம வந்து கோனட்டைக்கில் வந்து நிறையா பாம்பு பிடிச்சிருக்கோம். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோனட்டை வந்து அப்படியே லாக் பண்ணி கையில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணனும் இந்த அக்கா தான் பார்த்துருக்காங்க. மூலையில் படுத்துருக்குது. ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதாகி படுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா சேவ் பண்ணியாச்சு. துளி ஊண்டு கேப் இருந்தால் போதும், உள்ளே போய் படுத்துக்கங்க டப்புன்னு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஏ கன்வின்ஸ் அவர் யுவராஜியோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரோடு வந்து போய் கேஆர்பி பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோன் கம்பெனி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து பார்த்துருக்காங்க. இந்த அக்கா வந்து பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணால் வந்து ரெஸ்கியூ பண்ணிக்கா வந்தோம். உள்ளே வந்து எல்லா பக்கம் மோட்டர் மூலம் தேடி பார்த்து இந்த பாம்பை காணால் கடைசி இந்த பாம்பு வந்து எங்கே இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு புது வகையான அனுபவம். ஸோ உள்ள போய் நாங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோனட்டைக்குள்ளே சுண்டு படுத்துக்கிறது வந்து ரேட் ஸ்னேக் தான். வந்து கரெக்டாக அந்த பாம்பு வந்து பத்திரமா பிடிச்சாச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேப் இருந்தால் கூட லோய் படுத்துக்கும். ஆனால் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் நம்ம ரெஸ்கியூ பண்ணிக்கு. இப்போ நம்ம இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிப்பாளையம் தாண்டி வந்து ஒரு ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோன் ஆட்டை குடோன் வச்சிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பாம்பு வச்சுருந்தாங்க. மோட்டர் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா பாம்பு இதுவும் காணால் கடைசி வந்து பார்த்தா அந்த பாம்பு இந்த கோன் ஆட்டையில் படுத்துருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேப்பில் கூட உள்ள போய் படுத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் ஸ்னேக்கு, ரேட் ஸ்னேக்கு, சாரப்பாம்பு. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் இருந்தால் கூட உள்ளே வந்து படுத்துக்கும். உள்ள பார்க்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த மொபைலில் போடுறாங்க. மொரட்டால ஓடிட்டு அம்பாரு அங்கேயே ஓடிச்சாம்பாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த ஸ்னேக் வந்து பத்திரமா பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் வந்து உள்ளே வந்து பூந்துக்கும். அதனால் பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். இங்கே இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணிடலாம். தேங்க்யூ. இதுவரை பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி வந்து பிடிச்சிடலாம் பத்திரமா. ஸோ இந்த ஸ்னேக் தான் வந்து பார்த்தா உள்ள வந்து ரெஸ்கியூ பண்ணி பாரு. துளி உண்டு பாம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேப் வந்து லோவை படுத்துக்கும். ஸோ இங்கெல்லாம் பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி சொன்னாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா பிடிச்சது. இந்த மாதிரி பார்த்துட்டா கூப்பிடுங்க.
நம்ம வந்து பத்திரமா எஸ்கேப் பண்ணிடலாம் ஸோ இது வந்து நம்ம வரம்போ ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்த ஸ்னேக்கு இப்போ ரெண்டு ரேட் ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் ஸ்னேக் ஒரு அதுக்கப்புறம் இண்டியன்ஸ் பர்டிகுலர் கோப்ரா ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் அங்கே ரெஸ்கியூ பண்ண ஸ்னேக்கு பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா காட்டுகளை விட்டாச்சு போயிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ட்டும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய வீடியோ காத்துட்ருக்கு பார்க்க தயாராக இருங்க ஸோ 1 lakh வீடியோ நான் லைவில் போட ரெடியாக இருக்கேன் உங்களுடைய சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்